பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இந்த வாரத்தில் நாம் பார்க்க வேண்டிய அநேக முக்கியமான விஷயங்கள் உண்டு. முக்கியமாக பார்க்க போனால், இந்தியா என்ற அந்த பாரதம், அதாவது இந்திய ஜனங்கள் சொல்கிறார்கள், பாரத மாதா கி ஜெய், ஒரு குண்டூசி விழுந்தாலும் பாரத மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த பார்ப்பன கும்பல் என்ற இந்த இந்துத்துவவாதிகள் என்ற இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் என்ற பிஜேபிக்காரர்கள், இன்னும் என்ன தான் சொல்கிறோம்னு தெரியல, அந்த அளவுக்கு ஆதங்கமும் வெறுப்பும் இருக்குது. இந்த ஃப்ராடுங்க இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் என்ன பண்ணுறாங்க, அதை அழகாக திட்டம் போட்டு அது கிடைக்காதபடி பார்த்து அதில் சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். இவர்களை துரோகிகள் என்று சொல்லவா, ராஜ துரோகிகள் என்று சொல்லவா, இல்லை இவர்கள் மனித குலத்துக்கு எதிரிகள் என்று சொல்லவா? பிரியமானவர்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நான் யாரை பற்றி சொல்கிறேன்ன்றது உங்களுக்கு நன்றாக புரியும். வினீஷ் போக்டா என்ற அந்த மல்யுத்த வீராங்கனை பற்றி தான் சொல்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு, அவ்வளவு உழைத்து, அவ்வளவு பயிற்சி எடுத்து இறுதி, அதாவது ஃபைனல் போட்டிக்கு வந்தாச்சு. எல்லாருடைய சிந்தனையின்படியும் அவர்கள் அந்த மகளுக்கு தான் கோல்டு கிடைக்க வேண்டும். ஆனால் அது சிந்திக்காத விதமாக என்ன செய்தார்கள், அந்த இறுதி போட்டியிலே கலந்து கொள்ளாதபடிக்கு அவர்களுடைய பெயரை அங்கிருந்து எடுக்கப்பட்டாச்சு. இதனால் 100 கிராம் எடை கூடிடுச்சாம். 100 கிராம் பிரியமானவர்கள் சிந்திக்க வேண்டும். இவர்கள் நம்மை போல நினச்சா போல பீஃபும் பரோட்டாலாம் இவங்களால் சாப்பிட முடியாது இந்த காலங்களில். ஏன்னா அந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ், அந்த அளவுக்கு வெயிட்டு கெயின் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நியூட்ரிஷன்ஸுங்க இருப்பாங்க, கூட இவர்களுக்கு டாக்டருங்க இருப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க இருப்பாங்க, ட்ரெயினி, கோச், என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒரு டீம் போகுது. எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும், தூங்குறது எவ்வளோ மணி நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாம் அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பே ஒரு பதக்கம் அடித்து வரணும்னு தானே, அதை அடித்து வரணும் தானே நம்ம போகிறோம், இல்லை ஃப்ரான்ஸை சுற்றி பார்க்குறதுக்கு போனோமா? ஒருவேளை கூட போன ஃப்ராடுங்கள்லாம் அதுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் தானே, இப்போ யாரையும் நம்ப முடியாது. ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் தான் பாம்பு வைக்கிறதுக்கும் வெடிகுண்டுக்கும் காரணம்னு சொல்கிறது போல் இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹிந்து பேர் கேட்டாலே இவன் ஆர்எஸ்எஸ்காரன், பிஜேபிக்காரன், இவன் ஒரு நம்பர் ஒன் ஃப்ராடுன்னு சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்குள் இவர்களே தங்களை அந்த பள்ளத்துக்குள் போடுகிறார்கள். இவங்களை நம்ப முடியாதுங்க இந்த பார்ப்பனர்களை. அதாவது உதாரணம் சொல்லப்போனால், பெரியார் அன்றைக்கே சொன்னார், ஒரு விஷப்பாம்பையும் ஒரு பிராமணனையும் கண்டால் முதல்ல நீ பிராமணனை அடிச்சு கொள்ளுடா, அதுக்கப்புறம் பாம்பை கொள்ளுடா, ஏன்னா பாம்பை விட அதிக விஷம் இவனுக்கு. அதெல்லாம் நடந்தது. இந்த வினீஷ் போக்டான்றவங்க கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போராடினாங்களாம். எதுக்காக? பிரிஜ்வல் சிங்குக்காக. அவனை கைது செய், அவனை பதவி நீக்கம் செய்யின்னு போராடின கூட்டத்தில் இவங்களும் இருந்தாங்க. இதற்கு அந்த பெண் வீராங்கனைகளை பாலியல் கொடுமை செய்ததுக்கு நியாயம் கேட்டு, அதற்கு நியாயம் கொடுக்காம அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின இந்த பார்ப்பன பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டங்க தான் இவங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லிட்டு பேட்டிகளை மனுஷ தீனிகளுக்கு தீனி போடுறது போல் யூஸ் பண்ணுறது கொடுக்குற ஒரு கூட்டம் இது. அந்த கூட்டத்துக்கு எதிர்த்தபடி போராடின கூட்டத்தில் இவங்களும் ஒரு ஆள். அப்போ திட்டம் என்ன இருந்தது, கண்டிப்பாக நான் கோல்டு அடிச்சுக்கிட்டு வருவேன், கோல்டு அடித்து வந்து இந்த மோதியுடைய முகத்திரை கிழிப்பேன், நான் பிரஜ்வா இந்த பிரஜ்வால் சிங்கினுடைய முகத்திரையும் கிழிப்பேன், உலகத்துக்கு காண்பிப்பேன். அப்படியெல்லாம் அவ்வளோ ஒரு போரா ஒரு நெஞ்சு தேற்று கொண்டு என்ன சொல்ல, அவ்வளோ கடுமையான ஒரு பயிற்சி செய்து போய் வென்று வரக்கூடிய, இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வீராங்கனை அந்த மகள். இந்த மோதியுடைய முகத்திரை கிழிப்பேன், பிரஜ்வால் சிங்கை நான் கொண்டு வருவேன், முகத்திரை கிழிப்பேன் என்றெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறாள்.
இவளை எப்படியாகிலும் இதிலிருந்து விலக செய்யதான் வாய்ப்பு இருக்கு என்று இந்த ரகசியத்தை போட்டு உடைத்தது யாருன்னா, பிடி உஷா என்ற பிஜேபி காரி. கேரளாவில் உங்களுக்கு தெரியும் ஒரு பிடி உஷா. அந்த பிடி உஷா தான் மோதியிடத்தில் இது சொல்லியிருக்கிறதாக தகவல் வருகிறது. இதுதான் இவங்களுடைய பிளான். அப்போது இந்த 100 கிராம் விஷயத்தில் அவங்களுடைய பேர் அங்கிருந்து அகற்றப்பட்டாச்சு. மானம் கட்டவங்களே, நீங்களாம் பாரத மாதாக்கு ஜெய்யா? எந்த பாரத மாதாக்கு ஜெய்? உங்களுடைய பாரத மாதாவும் பாரத பிதாவும் பாரத சித்தப்பனும் பெரியப்பனும் ஃப்ராடுங்க. ஆளுங்களை கொள்வது பாரத மாதாக்கு ஜெயின்றது ஜெய் ஸ்ரீராம்ன்றது. அந்த ஸ்ரீராமனுடைய அதே புத்தி ஸ்ரீராம் செஞ்சது தான் இந்த ஃப்ராடுங்க செய்கிறாங்க. வேற என்ன, இவங்க ஜாதி வித்தியாசம். ஸ்ரீராம் என்ன சொன்ன, ராமராஜ்யத்தில் பிராமணம் வந்து சொன்னான், ஒரு சூத்திரம் வந்து தலைகீழாக இதெடுக்கிற தபசு செய்கிறான் மரத்தில் தொங்கி, அவன் இருக்கிறதுனால தான் எங்களுடைய குழந்தை செத்து போச்சு அப்படின்னு. அப்போ நான் என்ன செய்யணும், வேண்டியது செய். வேண்டியது என்ன, போய் அந்த சூத்திரனுடைய தலையை வெட்டணும், சம்புகனுடைய தலையை வெட்டணும். அந்நிய ஜாதிகள் அந்த ஜாதியும் ஆண் பெண் என்ற அந்த விஷயமும் கொண்டு வந்து தலையிலே தூக்கி வச்சிருக்க இந்த மனுஸ்மிருதி. நான் எப்பவுமே சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டு சட்டம் இருந்தாலும் எல்லாம் மனுஸ்மிருதிக்கு மேலே தான் இருக்குது. உடனே முதல்ல கண்ணீர் வடிக்கிறாங்க அமித்ஷாவும் மோதியும், ஐயோ 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 போச்சேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தானே ஒவ்வொரு தகவல் வெளியில் வருகிறது. பிடி உஷாவினுடைய ஒரு தலையான மந்திரம் இது, அதுக்கேற்றபடி மோதி செஞ்சாச்சு. ஆனால் அதுக்கு ப்ரூஃப் இல்லை, எல்லாருக்கும் வண்டவாளம் தண்டவாளத்தில் வந்தாச்சு. மானம் கெட்டவங்க, இப்போ அவங்களுக்கு சந்தோஷம் தன்னுடைய முகத்தை காப்பாற்றும்படிக்கு, பிரஜ்வல் சிங்கிட்ட முகத்தை காப்பாற்றும்படிக்கு ஒரு தங்க பதக்கத்தையே பறி கொடுத்தாங்க. தங்க பதக்கம் பறி கொடுக்கறது இல்லைங்க, அதுக்கு மேலாக பார்த்தா ஒரு பெண்ணினுடைய ஒரு ஒரு கனவு, அந்த வினீஷ் போக்டான்றவங்களுடைய ஒரு கனவு. எந்த ஒரு விளையாட்டு வீரனுக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒலிம்பிக்கில் ஒரு கோல்டு அடிக்கணும்னு. அப்படி மென்டலாக அவங்கள நசுக்கிறாங்க இவங்க, இந்த ஃப்ராடுங்க. இந்த பார்ப்பனர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை அழிக்கா விட்டார், இல்லாமல் செய்ய விட்டார். இந்த மனுஸ்மிருதி என்ற புத்தகத்தை எரிக்கா விட்டார். உலகத்தில் எரிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று குரான், ஒன்று இந்த மனுஸ்மிருதின்றது. இது ரெண்டும் எரிச்சாதான் இந்த உலகத்துக்கே ஒரு நிம்மதி இருக்கும். இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் உலகத்துக்கு நிம்மதி, மனுஸ்மிருதி இந்தியாவுக்கும் குரான் உலகத்துக்கும், இது ரெண்டும் இல்லாமல் பண்ணால் தான் நிம்மதி இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், இஸ்லாம் என்பது இந்தியாவில் இருக்கிறதும் வெளிநாட்டில் இந்தியா விட்டு வெளியில் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏனும் பயனும் என்ற இந்த வித்தியாசம் இருக்குது, இல்லை ஏனும் குதிரை என்ற வித்தியாசம் இருக்குது, இரவு பாகல் என்ற வித்தியாசம் இருக்குது. இந்தியாவில் தான் இஸ்லாம் என்பது அந்த சகோதரத்துக்குள்ளே இருக்குது. இந்தியா விட்டு வெளியில் போனால் இந்த இஸ்லாம் நம்ம சந்திக்கிறது போல அல்ல. அவர்கள் தீவிரவாதமும் அந்நிய மதத்தில் உள்ளவர்களை சாவடிக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள் தான். உடனே நீங்கள் கேட்கலாம், கெல்ஃப் நாடுகளெல்லாம் முஸ்லீம் நாடுங்க தானே, அப்போ அங்கெல்லாம் இந்துக்களும் கிறிஸ்துவில் வேலை செய்கிறார்களே? ஆமாம், ஏன்னா இந்துக்களும் மற்ற நாட்டில் உள்ளவர்களும் கிறிஸ்தவர்களும் மற்றவங்க போய் அங்கே வேலை செய்யாவிட்டால் அவங்களாலையும் பழைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த அரபி தேச நாட்டு ஆட்கள் இப்போ தான் படித்து வராங்க, அதை விட்டு அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை. ஆயில் இருக்குது, அதுவும் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதுனால தான் அந்த நாடு செழிப்பாயிடுச்சு. இல்லைன்னா பட்டினியில் கிடந்த நாடு, 50களிலும் 60களிலும் இந்த நாடு எப்படி இருந்தது நீங்கள் பாருங்கள். சவுதி அரேபியாவும் ஈரானும் எல்லாம் எப்படி இருந்தது, ஈராக்கெல்லாம் 50 இந்த ஆயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே. அதனால தான் அவங்கள சொல்லுவாங்க ஃப்ரம் டோங்கி டு பென்ஸுன்னு. டோங்கி மேலே சுற்றிட்டு இருந்தாங்க, கழுதை மேலே போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த டீசல் இந்த ஆயில் பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது இந்த இந்த ஆயில் வளம்ன்றது அங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கே போகிறாங்க, தேடுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, கிணற நோண்டுறாங்க. அப்படியே இந்த அரேபியர்கள் பணக்காரராக வர்றாங்க. அது வரைக்கும் பாவம் பட்டினங்களில் இருந்த நாடு இது. இந்த நாடுங்களெல்லாம் மண்டை இல்லாதவங்க எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்த நாடுங்க இதெல்லாம். அப்போ வெளிநாட்டு ஆட்கள் அவங்களுக்கு தேவை, இந்தியன்ஸ் இல்லாவிட்டாலும் ஆகும்போது வெளிநாட்டு ஆட்கள் அவங்களுக்கு தேவை. அதனால தான் அவங்க மேலே ஏறி வந்தாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் உள்ள என்ன அந்த காலிஃபைட் என்ற அந்த சிந்தனை, அதென்ன இவ்வளவு தீவிரவாதம் பாருங்கள் உலகத்தில்,
நம்பர் ஆஃப் எட்டிக்கிட்டே போகலாம். ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அல்கொய்தா, அப்படியே போகலாம். பிஎல்ஓ, ஐஎஸ்ஐஎஸ், ஐஎஸ்ஐஎல், தஷ்கிரி, அப்புறம் என்ன தோய்பா, வாயில நோயா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கிறிஸ்டின் டெரரிஸ்ட் குரூப் இருக்கா யோசிச்சு பாருங்க. இல்லை ஹிந்து டெரரிஸ்ட் குரூப் இருக்குது, பஜ்ரங் தல், ஆர்எஸ்எஸ், அப்புறம் ராம் சேனா, ஹனுமான் சேனா, இவங்களை டெரரிஸ்ட் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஈக்கல் இவங்க பண்ணுறாங்க. அவங்க வேர்ல்டு வைடாக இருக்கிறதுனால வேர்ல்டு வைடாக பண்ணுறாங்க. இவங்க இந்தியாவில் இருக்கிறனால இந்துக்குள்ளே பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் அதே தான், விஷயம் அதே தான். நான் இப்போ இந்த சொன்னதுக்கு தான் சொல்கிற வரேன் நான், புரியுதுங்களா? உடனே என்ன இவர் இஸ்லாம் விரோதி அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் கவலை கிடையாது. நான் உலகத்தின்படி, உலக அரசியலின்படி பார்த்தால் நான் இஸ்லாம் விரோதி தான். ஆனால் இந்திய அரசியலின்படி நான் இஸ்லாமியர்களை நேசிக்கிறேன். அதை அவங்களே நேசிக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுடைய கண் சாத்தான் கட்டியிருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையாளர்கள், நாமும் சிறுபான்மையாளர்கள் தான் இருக்கிறோம். நமக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரே சட்டம்தான், புரியுதுங்களா? ஆகையினால் இங்கு பெரும்பாலான இந்துக்கள் என்று சொன்னாலும் இதை ஆளுகை செய்வது 3% இந்த ஃப்ராடு பாப்பான்கள் தான். அதனால தான் இந்த பிராமண வெறி இருக்கு, அந்த எதிர்க்கணுன்ற வெறி, வேற ஒன்றும் இல்லை. வருவோம், நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். அதனால்தான் இந்த வினேஷ் போக்டா என்ற அந்த வீராங்கனைக்காக நான் பேசுகிறேன். நான் பேசுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை. இருந்தாலும் எனக்கும் என்னுடைய சிந்தனை நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் வீடியோ போடுங்க, எல்லோரும் யூடியூப் போடுங்க. 10 பேர் பார்த்தாலும் சரி, 10,000 பேர் பார்த்தாலும் சரி, நம்முடைய கருத்து நாம் பேச வேண்டும் உலகத்துக்கு. அது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது விஷயமல்ல. என்றைக்காவது ஒரு நாள் இந்த கருத்து உயிர் பெற்று வரும், அவ்வளவுதான். இவங்களுடைய பாரத மாதாக்கு ஜெயம், ஜனகணமன பாடுபட்டு நிற்கணுன்றதெல்லாம் ஃப்ராடுத்தனம். இவங்களுக்கு ஒரே நோக்கம், இந்த நாடு ஹிந்து நாடாகணும். எங்களுக்கு யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாது. நாங்கள் பெண்களை என்ன வேணால் செய்வோம், அது எங்களுடைய விருப்பம், எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இவ்வளோ நடந்தும் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இப்போ அனுபவிக்கிறது யார்? பாவம் அந்த வீராங்கனை, இல்லைங்களா? இதுதான், இதுதான் இவங்களுடைய முகம். இந்த முகத்திரை கிழிப்பேன் என்று சொல்லி போனவங்க ஆனால் பங்கு பெற முடியாமல் திருப்பி வராங்க. ஆனால் இந்த இந்தியாவே அவங்களுக்கு பின்னாடி தானே இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எல்லாரும் தங்கப்பதக்கம் வென்றாலும் ஒருவேளை ஒலிம்பிக்கை பற்றி தெரிஞ்சவங்க தான் அதை பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் விஷயம். இன்றைக்கு உலகமே இது பேசுகிறது. இந்தியாவில் 140 கோடி ஜனங்கள் இது பேசுகிறாங்க. ஆட்டத்தை விரும்புகிறவங்களும் விரும்பாதவங்களும் எல்லாம் இதை பேசுகிறாங்க. அவ்வளோ ஒரு சதி நடந்திருக்கு பிரியமானவர்களே. அதுக்கு பி டியூஷா அந்த இது நெய் ஊற்றிருக்கு, வேற ஒன்றும் இல்லை விஷயம். சரி, அடுத்த விஷயத்துக்கு நான் கடந்து போவோம். இன்னொன்று நாம் பார்த்தா சென்றால் வக்கஃப் போர்டு பில். இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன இந்த வக்கஃப் போர்டு பில்? வக்கஃப் போர்டு என்ற வக்கஃப் என்றால் என்ன? அதாவது நாம் இறைவனுக்கு கொடுப்பது, இறைவனுக்கு கொடுக்கின்ற சொத்து, மூவபிள் அண்ட் இம்மூவபிள், அசைவதும் அசையாததுமான சொத்துக்கள் தேவனுக்கு என்று கொடுப்பது என்ற சட்டத்தில், அந்த இஸ்லாம் சட்டத்துக்கு தான் வக்கஃப்னு சொல்கிறது. அதுக்கு ஒரு போர்டு இருக்குது, ஹிந்து அறநிலைத்துறைன்றது போல இஸ்லாமியர்களுடைய வக்கஃப் போர்டு. இந்தியாவுடைய ஒரு கணக்கு, அது உண்மை பொய்யானு தெரியல, 3வது இடத்தில் அதிகமாக சொத்து வைத்திருக்கின்ற ஒரு போர்டு தான் இது. அதாவது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கிட்ட அதிகமான இடங்கள் இருக்குது. இந்தியன் டிஃபென்ஸு கிட்ட எல்லா ஸ்டேட்லேயும் எல்லாம் பயங்கரமான இடங்கள் அவங்க வச்சுருக்காங்க. டிஃபென்ஸ் சொல்லியாச்சுன்னா அதில் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி எல்லாம் இருக்கிறது. ரெண்டாவது அதிகமாக இடம் இருக்கிறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ரயில்வேஸுக்கு அதிகமான இடம் இருக்குது. 3வது யார் கையில் இருக்குன்னா, இந்த இடங்களுடைய சொத்து யார் கையில் இருக்குன்னா, இந்தியன் வக்கஃப் போர்டு கையில் இருக்குது. இது இவங்களுக்கு கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, இவ்வளோ சொத்து இவங்க வச்சுருக்காங்களே, அப்போ ஏதாவது இதுக்கு ஒன்று பண்ணி நம்ம ஆட்டை போட்டணுமே. எல்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. எல்லாம் ஆட்டை போட்டு எல்லாம் ஹிந்துத்துவக்குள்ளே கொண்டு வராங்கல்ல, தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்கறது, மற்றது பார்ட்டி ஆர்எஸ்எஸ்க்குள்ளே கொண்டு வராங்கல்ல, அதுக்கு ஒரு புது பில் கொண்டு வராங்க. என்ன பில்? இந்த பில் வந்து
கீழ்மட்டத்தில் உள்ள இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய பில்லா வக்கஃப் போர்டு பில். என்ன பில்லு? வக்கஃப் போர்டில் இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்குது. ஆமாம், அது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு அறநிலை தானே, அது அறநிலைத்துறை தானே. அப்போ அதே போல் தானே இந்து அறநிலைத்துறை இருக்குது. ஆர்டிக்கல் 10 சொல்லுகிறது, கிறிஸ்டியன் முஸ்லீம் சிறுபான்மையோட சொத்தெல்லாம் ப்ரைவேட்டு, அதில் கவர்மெண்ட் தலை போடக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. இவங்களுக்கு சட்டம் எல்லாம் தலையில் இருக்கிற மயிருக்கு சமம். இவங்க பாட்டுறதுக்கு அதை உடைப்பாங்க, செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ சட்டம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 22-24 ஆர்டிக்கல்னால் சொல்லுகிறது, யாரும் எந்த மதத்தையும் பிரசங்கம் பண்ணலாம், பரப்பலாம், வழிபடலாம், பின்பற்றலாம். இன்றைக்கி அது நடக்கிறாது இல்லை. போலீஸே அதுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே அதுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனாலும் ஊழி நடக்குது, அது வேறு விஷயம். அநேக கிறிஸ்துவுக்கள் வராங்க. ஓகே, இப்போ வக்கஃப் போர்டில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்கான். அதனால் மெயின் இதனுடைய அந்த ஸ்டியரிங் கமிட்டி ஹெட்டில் தலைமை என்ற அந்த கமிட்டியில் 3-4 இந்துக்களையும் போடணுமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எதுக்குன்னு கேட்டால், இந்துக்கள் இருந்தால் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை சொத்தை சுரண்டி தின்னு விற்கிறதெல்லாம் கீழ்மட்டத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு தெரியாமல் போகிறது. அதனால் அவங்களுக்கு கிடைக்கின்ற உதவி கிடைக்காமல் போகுது. அதே கண்காணிப்புக்கிறதுக்கு தான் இஸ்லாமியர்கள் அல்லாத 3-4 இந்துக்களை போடணுமா? இதில் அந்த ஸ்டியரிங் அந்த பெரிய வக்கஃப் போர்டில் தலைமை ஆல் இண்டியா வக்கஃப் போர்டினுடைய ஹெட்டில், அப்புறம் எல்லாம் ஸ்டேட் வைஸ் அதுகள் இருக்கிறதெல்லாம் அப்புறம் இந்துக்கள் நுழைவாங்க, அது போடணுமா? எப்படி இருக்குது? இப்போ கேள்வி, திருப்பதி தேவசம் போர்டு இருக்குது, அதில் ஒரு 4 முஸ்லீமை போடுவீங்களா? இல்லை ஒரு 5-6 கிறிஸ்டியன்ஸை போடுறீங்களா? ஒரு பெண்டகோஸ்டல் பாஸ்டரையும் கேத்தலிக் பிஷப்பையும் அதில் போடுறீங்களா? இந்து அறநிலையத்துறை துறை இருக்குது, அதில் ஒரு 5 இஸ்லாமியர்களையும் 5 கிறிஸ்டியன்ஸையும் போட, குருவாயூர் தேவசம் போர்டு, ஐயப்பன் தேவசம் போர்டு, ட்ரிவாண்டம் பத்மநாபிசாமி தேவசம் போர்டெல்லாம் இருக்குது, அதில் போட ஒரு 4-5 முஸ்லீம்ஸையும் 2-3 கிறிஸ்டியன்ஸையும் போட, போடுவாங்களா? கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள், சாரி மன்னிக்கணும், இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. அங்கே போட்டே இருக்குது, இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்படி கிறிஸ்துவத்தில் போட்டிருக்காங்க, இந்து கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் போட்டிருக்காங்களா, இஸ்லாம் அல்லாதவர்கள் தங்களுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு? இல்லை, இந்துக்களுக்குள்ளே அப்படி இருக்குது. எங்களுடைய கடவுள்கிட்ட பார்க்கறதுக்கு மற்றவங்க யாரும் வரக்கூடாது, மதுரை மீனாட்சி கோயிலாக இருக்கட்டும். ஆனால் எங்கள் கலெக்ஷன் ஜாஸ்தி, அங்கே யார் வேணால் போகலாம், ஏன்னா அது அவங்களுடைய கோயில் அல்ல. உதாரணமாக திருப்பதி, திருப்பதி வந்து புத்திஸ்ட்டு இதாக, அது கோயில் புத்த கோயில் வந்து இவங்களுடைய விகாரம் வந்து இவங்களுடைய கோயிலாக ஆக்கிட்டாங்க. ஈவன் திருப்பதி அந்த ஸ்டாச்சுவே புத்த ஸ்டாச்சுன்றாங்க. அதனால தான் பெரிய நாமத்தை போட்டு முகத்தை மறைச்சிருக்காங்க, யாருக்கும் நின்று பார்க்க முடியாது. அது ஐயப்பன் கோயில் தத்துவமசின்றது புத்தனுடைய நாம் தான் கடவுள் என்ற அந்த ஒரு சிந்தனை, கடவுள் மறுப்பு சிந்தனை தத்துவமசின்றது. புத்தருடைய 18 கொள்கை தான் 18 படி, அது அப்படியே இந்துத்துவாக்கி அது இந்து கோயில், அங்கே யார் வேணால் போகலாம். ஆனால் இவர்களுடையதான கோயில்கள் இருக்குது பாருங்கள், பத்மநாப சாமி க்ஷேத்திரம் திருவனந்தபுரத்தில், குருவாயூர் கேரளாவில், அதே மாதிரி முக்கிய முக்கியமான கோயில்கள் இருக்குது பாருங்கள், அதில் இந்துக்கள் அல்லாதவங்க போகக்கூடாது. ஏன்னா போயாச்சுன்னா அந்த கோயிலுக்கு அந்த சாமிக்கு கேஸ் போயிடும், பேதியாயிடம் வாந்தி வந்துடும், அவருடைய பவர் போயிடும். அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அதை விட மற்ற மதத்தில் உள்ளவனுக்கே பவர் ஜாஸ்தி. இன்னும் மாதவிட இருக்கிற ஸ்திரீகள் போயாச்சுன்னா அவ்வளவுதான், அவருக்கு ஒன்று காமம் ஏறிக்கலன்னா காமம் இறங்கிடும். சுப்ரீம் கோர்ட்டு சொல்லு ஸ்திரீகள் போகலாம் அமைப்பு கோயிலுக்குன்னு, போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. யார் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை எதிர்க்கிறாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு இவங்க சொல்கிறாங்க வக்கஃப் போர்டில் தாங்கள் இருக்கணுமா? ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போது தமிழ்நாடு, எனக்கு வடஇந்தியா பற்றி தெரியாது, வடஇந்தியா இதோட மோசமாக இருக்கும் தெரியல அது எப்படின்னு. தமிழ்நாட்டில் நாகூர் ஆண்டவர் கோயில்னு இருக்குது, இந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலும் ஒன்று இருக்குது, பூண்டி மாதா கோயிலும் இருக்குது. இந்த வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன், கிறிஸ்டியன்ஸ் அல்ல ஆர்சி கும்பலை பற்றி சொல்கிறேன், ஏன்னா தலையில் அவங்களுக்கு வசரம் கிடையாது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பூண்டி மாதா வேளாங்கண்ணி மாதா ரிட்டர்ன் வரும்போது நிறைய பேர் நாகூர் ஆண்டவர் இஸ்லாம் கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. சரி, நீ யாரே கேட்குறதுக்குன்னு இருக்கலாம், நான் யாரும் கேட்குறதுக்குலாம், அது அவங்க ஊருக்கும் போட்டோம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, அங்கே கிறிஸ்துவர்களும் போகிறாங்கன்றதுக்காக சொல்ல வரேன், ஹிந்துக்களும் போகிறாங்க. போய் அவர்கள் காணிக்கை செலுத்துகிறாங்க, நாகூர் ஆண்டவர் கோயிலில் போய் காணிக்கை செலுத்துகிறாங்க. சிலவங்க இந்துக்களே
தங்களுக்கு இடத்துல இருந்து ஒரு 10 சென்ட் அந்த கோவிலுக்குன்னு கொடுக்குறாங்க. கிறிஸ்துவர்கள் கத்தோலிக்கர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்துக்கள் வேளாங்கண்ணி மாதாவுக்கு கோவிலுக்கு போகிறாங்க, பூண்டி மாதா கோவிலுக்கு போகிறாங்க, அங்கே தங்களுடைய காணிக்கை கொடுக்குறாங்க. புரிதுங்களா? அதே மாதிரி இஸ்லாமியர்களும் சிலர்கள் கிறிஸ்துவ கோவிலுக்கு வர்றாங்க, காணிக்கை போடுறாங்க, சிலவங்க இடத்த கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். வட இந்தியாவில் எப்படின்னு தெரியாது. ஆனால் ஒன்று, முதல் திருத்தம் வக்கஃப் போர்டில் இந்துக்கள் 3-4 பேரை வேணும் அந்த கமிட்டியில். ரெண்டாவது, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இடத்தையோ எந்த காணிக்கையும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா, காணிக்கையாக கொடுத்தா சென்றால் அந்த கொடுக்கின்ற இடமா ஒரு சொத்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அந்த லேண்டு கொடுத்தாச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு சேரும். புரியுதுங்களா? அது இஸ்லாம் வக்ஃப் போர்டுக்கு சேராதான். நான் என்னுடைய ஒரு பக்தியில் இஸ்லாமுக்கு நான் கொடுக்கறதா இருந்தால், நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஹிந்துவோ கிறிஸ்டினோ யாரோ இல்லை, ஒரு சாதாரண மனிதன், எனக்குன்னு ஒரு சிந்தனை வந்தது, ஓகே இஸ்லாமை பின்பற்றலாம் என்று. நான் என்னுடைய சர்டிஃபிகேட்டில் ஹிந்துன்னு இருக்கும், இல்லைன்னா கிறிஸ்டின் இருக்கும். நான் என்னுடைய இடத்த இஸ்லாம் அந்த மசூதி கொடுத்தாச்சுன்னா, நாகூர் ஆண்டவர் என்று கொடுத்தாச்சென்றால், அது எங்கே போ வக்ஃப் போர்டுக்கன்றில் வந்துடும் அந்த இடம். அது வரக்கூடாதான். இஸ்லாமியர்களுடைய சொத்து தான் அங்கே போகணுமா, மற்றதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகணுமா? அதில் அப்பக்ஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா, அப்படின்னு கொடுக்க வேண்டும் என்றால் யார் கொடுக்கலாம்? அந்நிய மதத்திலிருந்து வந்தவனாக இருந்தால் அவன் 5 வருஷம் இஸ்லாமுக்குள் இருந்தால்தான் இது செய்யணுமா? எப்படி இருக்குது சட்டம்? இப்போ இதே கேள்வி, ஐயப்பன் கோயிலில் கிறிஸ்தவம் போடுறாங்க, ஐயப்பன் கோயிலில் கிறிஸ்தவம் போய் அவன் தன்னுடைய ஒரு ஏக்கர் இடத்த எழுதி வைக்கிறான். அப்போ சட்டம் இருக்கா? நீ 5 வருஷம் ஹிந்துவாக இருக்கணும், ஹிந்துவான பிறகுதான் நீ இடத்த கொடுக்கணும். இல்லாமல் கொடுத்தால் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போவோம், அந்த கோயில் ட்ரஸ்ட்டுக்கு போவாதுன்னு சட்டம் இருக்கா? அப்போ எப்படி இவங்க சட்டத்தை கொண்டு வராங்கன்னு பாருங்கள். இதுக்கும் மீறினா நடக்குது. இப்போ நான் ஒரு 10 சென்ட் இடத்த கொடுத்துருக்குறேன், வடிந்தல் நடக்கிறது. நான் ஒரு 10 சென்ட் இடத்த கொடுத்துருப்பேன், என்னுடைய எனக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்காது, 10 சென்ட் நான் ஒரு முஸ்லீமுக்கு, நாங்கள் முஸ்லீம் மசூதிக்கு நான் கொடுத்தேன்னு வச்சுக்குவோம். அது வக்ஃப் போர்டு கண்டு போச்சு. அவங்க அதை ரொம்ப நாளாக கவனிக்காமல் 10 சென்ட் தானே, அப்புறம் வெளி போடலாம், இல்லை அங்கே ஏதாவது ஒரு தர்கா கட்டலாம், ஏதாவது ஒன்று நினைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை அவங்க விட்டுறாங்க. அங்கே ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் போய் என்ன பண்ணுறான்னா, என்னுடைய சொத்து எடுக்கும்போது நான் வந்து இவ்வளோலாம் இருக்குது, அந்த கணக்கு எடுக்கும்போது 10 சென்ட் இந்த இது கொடுத்துருக்கு, அதுக்கு வேலியம் போடலை, போர்டம் போடலை, ஒன்றுமே இல்லை. உடனே அவன் என்ன பண்ணுறான், அது கலெக்டர்கிட்ட சொல்லி இல்லை தாசில்தார்கிட்ட சொல்லி புறம்போக்காக மாற்றுறான். அப்புறம் இந்த வக்ஃப் போர்டில் அந்த எந்த மசூதி கொடுத்தனோ அவங்க போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு கேஸ் வின் பண்ணிவிட்டு வரணும். இப்போ அதை வந்து சட்டமாக்குறாங்க, என்ன ஆக்குறாங்க, அந்த மாதிரி ஏதாகிலும் லிட்டிகேஷன் இருக்குமானால் கோர்ட்டுக்கு போக வேண்டாம், ஈஸி பண்ணுறோம்னாங்க, அந்த இடத்துக்குரிய கலெக்டர்கிட்ட போனால் போதும். எப்படி இருக்கு? கலெக்டர்கிட்ட போனால் போதும், கலெக்டர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரோ அதுதான் ஃபைனல் தீர்ப்பு. அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டெல்லாம் கிடையாது, கலெக்டர் கொடுக்குற தீர்ப்பு தான் ஃபைனல் தீர்ப்பு. இப்போ கலெக்டர் சொல்கிறார், ஆமாம் இவர் கொடுத்துருக்கின்ற இந்த 10 சென்ட் வக்ஃப் போர்டுக்கு சேர்ந்து தான் என்று கலெக்டர் சொன்னார்னா அது வக்ஃப் போர்டுக்கு போவோம். இல்லை கலெக்டர் சொல்கிறார், இல்லை 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 அது வந்து புறம்போக்கு தான், அவர் கொடுத்துட்டாரு ஆனால் சட்டம் இப்படி சொல்லுகிறது, அப்போ அது வக்ஃப் போர்டு போகாது, அது கவர்மெண்ட்டுக்கு தான் உரியதுன்னா அது புறம்போக்கு இடமாயிடுது. அது கவர்மெண்ட் யாருக்கான கொடுக்கலாம், கவர்மெண்ட் யார் கொடுக்கும், அங்கே இந்து கோயில் கட்டுறதுக்கோ இல்லைனா வேறு ஏதாவது பிஜேபிக்காரங்களுக்கோ பார்ட்டிக்கோ எதுக்கோ இல்லை எவனுக்கும் ஆட்டை போடுறதுக்கு போயிடும். ஏன்னா கலெக்டருங்கெல்லாம் யார், ஆளுங்கட்சி கூஜாக்கள். முதுகெலும்பு இருக்கின்ற ஒரு கலெக்டரும் இந்தியாவில் கிடையாது. அப்படி முதுகெலும்பு இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வர வேண்டியதுதான், அது இல்லைனா அவன் ஒன்று காலி பண்ணிவிடுவான். அப்போ இந்தியா பொறுத்தவரைக்கும் கலெக்டர்ன்றது நாக்கு ஒழிக்கிறதுக்கு இருக்கின்ற ஒரு வேலை. ஆனால் அவங்களுக்கு நல்ல பதவி இருக்குது, நல்ல சம்பளம் இருக்கே தவிர தன்னுடைய எந்த அதிகாரத்தையும் செலுத்த முடியாது. கவர்மெண்ட்டுக்கு எதிராக அதை பேசியாச்சுன்னா அவ்வளோதான், நீ அதுதான் கலெக்டர். இப்போ கவர்மெண்ட் சொல்கிறக்கு இப்போ நீ நான் ஒரு கலெக்டருக்கு பிஜேபிக்காரனாக இருப்பான், கலெக்டரில் 90% இப்போ ஆர்எஸ்எஸ்காரனும் இந்துத்துவவாதிகளும் வந்துட்டாங்க. அப்போ எதெல்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு பாருங்க இவங்க. நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்கிறார்களாம், கறி வச்சேன்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 10-12 பேர் அடித்து கொண்ட நாடு இது. மாடை கடத்துறான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 பேர் அடித்து சொன்ன கொண்ட நாடு இது.
ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இஸ்லாம் இது வரைக்கும் 400 சில இஸ்லாமர்கள் இந்தியாவில் கொண்டாச்சு 2019-24 அஞ்சு வருஷத்தில். இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்கிறாங்களாம். ஆனால் எதிர்கட்சிகள் பயங்கரமான போராட்டம் பண்ணி கேசி வேணுகோபாலனுடைய சூப்பரான ஒரு செய்தி நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் பாராளுமன்ற பிரசங்கத்தில் இருக்கும். ராகுல் காந்தியிலிருந்து டிஎம்சியில் ஜெரூம் மொஹிமா மொஹித்ரா, அதே மாதிரி டிஎம்கேனுடைய கனிமொழி வின்சென்ட், இவங்கெல்லாம் பேசி முடித்த உடனே கிர்ஜு ஜிர்ஜே புர்ஜுவா, அதான் சட்ட மினிஸ்டர், அவருக்கு இந்த பில் வாசிக்க முடியவில்லை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரி நாடாளுமன்ற குழுவுக்கு நாங்கள் விடுறோம், விடு அங்கு இந்த பில்லை பற்றி சர்ச்சை பண்ணி பொதுமக்களிடத்தில் இது சொல்லி அதுக்கப்புறம் சட்டமாக்குவாங்களாம். ஆனாலும் சட்டமாக்க முடியுமான்றது டவுட்டு. ஏன்னா பிஜேபியினுடைய ரெண்டு சேர் உட்காந்துட்டு இருக்கிற சேருடைய ரெண்டு கால், ஒன்று டிடிபி ஒன்று நிதிஷ் ஜேடியு, ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு விரோதமான எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கு. அப்போது கிர்ஜியினுடைய இதை பில் வாபஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு பிரியமானவர்களே. இஸ்மாயில் ஹனியாவை மொசாதினுடைய உளவியாளர்கள் மூலமாக தூக்கியாச்சு. இது ஈரானுக்கு பெரிய மானக்கேடு ஆயிடுச்சு. இதோ நாங்கள் இஸ்ரேல் அது செய்வோம், இதோ நாங்கள் இஸ்ரேல் இது செய்வோம்னு சொல்லிட்டு நடக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் வேறு 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 செய்தியாக வருகிறது. பிரியமானவர்கள், நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்ப்போம். முதல்ல சொன்னாங்க இது ஒரு ஏர் ஸ்ட்ரைக்குனாங்க. அடுத்த நாள் சொன்னாங்க இது ஏர் ஸ்ட்ரைக் இல்லை, இது ஒரு 200 கிலோமீட்டர் உள்ளே இருந்து பின் பாயிண்டாக மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கு, அது இந்த விண்டோ வழியே பண்ணியிருக்குன்னு அதை சொல்லிட்டாங்க. திருப்பி ஒரு 2 நாளுக்குள்ளேயே ஐஆர்ஜி ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு சொல்லிச்சு, இது அதெல்லாம் கிடையாது, இது வந்து கிட்டத்திலேருந்து அடித்தது, வெளிநாட்டிலேருந்து வந்த பாம்பே இல்லை, இது ஒரு நம்ம உள்நாட்டிலேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனது இஸ்ரேல் மேடு, அதில் சந்தேகம் இல்லை, பட் அது உள்நாட்டிலேருந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்குது. இல்லை 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 இல்லை, இது வந்து ரூமில் பெட்ரூமில் கட்டில் கீழே வச்சிருக்கின்ற பாம்பு தான் இதுன்னு வந்தாச்சு. அது வந்த உடனே மானக்கம் போச்சு. ஏன்னா ஒரு பாம்பு இருக்கிற பெட்ரூமாக இஸ்மாயில் அனியை கொடுக்கணும், அப்போ எந்த அளவுக்கு செக்யூரிட்டி ப்ரீச் ஆகியிருக்காங்க. இப்போது அது உறுதிப்பட்டு அது 2 மாதம் முன்னாடி வச்சதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அதிலிருந்தும் அடுத்த விஷயத்துக்குள்ள வந்தாச்சு, இல்லவே இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த பாம்பு அங்கே வைக்கவில்லை. அப்போ இது எப்போ வச்சாச்சு, இது எப்போ வச்சாச்சு என்றால் ஈரான் டைம் விடியக்காத்தால 1:30 தான் இது விடிக்குது. இப்போ அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, 2:30 சொன்னாங்க, இல்லை 1:30 தான் இது வெடிக்குது. அப்போ விடியக்காத்தால 1:30 வெடிக்கிறதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் 4:30 தான் இந்த பாம்பு அந்த பெட்டு கீழே போயிருக்கு. இந்த பாம்பினுடைய சைஸு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கட்டில் கீழே பெட்டு கீழே மன்னிக்கணும், பெட்டு கீழே வச்சாச்சுன்னா படுக்கும்போது தெரியும், கட்டில் கீழே போயிருக்கு. இந்த பாம்பினுடைய சைஸு எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 3 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, 3 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு. இப்போ 3 இன்ச்சு எவ்வளோ இருக்கும், இவ்வளோ தான் 3 இன்ச்சு, 6 இன்ச்சு இவ்வளோ இருக்குது, இதுதான் இந்த பாம்பினுடைய சைஸு. இப்போ இது வச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நபர்கள் தானே வச்சுருக்காங்க, பேரை வெளியில் விடலை, ஏன்னா அவங்க அங்கே கிடையாது. அது பேர் விழில விட்டால் அவங்களுக்கு, நான் எனக்கே தெரியாது, நான் விடலைன்றதல்ல உலகத்துக்கே பேர் தெரியாது. ஈரான் ரெவல்யூஷனரி கார்டனுடைய ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்குது, அவங்களுக்கு ஸ்பையெல்லாம் இருக்குது, அதுதான் ஹன்சா அல்மாட்டி செக்யூரிட்டி யூனிட். இந்த யூனிட்டினுடைய பொறுப்பு தான் ஈரானுக்குள் வருகின்ற கெஸ்ட்டுங்களை, நேஷனல் கெஸ்ட், அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து பிரதமர் மோடி போகும்பொழுது அவருக்கு அந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டியில் அவங்களது தான் ஹன்சா அல்மாட்டி செக்யூரிட்டி குரூப். இது யார் அண்டரில் இருக்குன்னா, ஈரானின் ரெவல்யூஷனரி கார்டு அண்டரில் இருக்குது. அப்போ அவங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணி எஸ் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரூம் இல்லைன்னா அந்த பில்டிங் அந்த வீடு அந்த நபருக்கு கொடுப்பாங்க. அப்போது இந்த இந்த பெங்களா டோட்டலாக ஹன்சா அல்மாட்டி செக்யூரிட்டி குரூப்பினுடைய யூனிட்னுடைய அண்டரில் தான் இருக்குது. அதில் இருக்கிற 2 நபர்கள்
மோசாதுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. புரிதுங்களா பிரியமானவர்களே? அவர்களுக்கு கொடுக்கின்ற இதுக்கு சம்பளம் எவ்வளோன்னா $6 figure US. $6 figure லட்சம். அது எத்தனை லட்சம்னு தெரியாது. ரெண்டு பேர் ஒவ்வொருத்தருக்கும். அது மட்டுமல்ல, இது எப்போ நடந்ததோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து யூரோப்புக்கு, நார்த்தன் யூரோப்பில் செட்டில் பண்ணலாம். அதெல்லாம் அரேஞ்ச் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நார்த்தன் யூரோப்புக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு. இவங்க பாம்பு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. வீடியோ கேமரா கையோடு இருக்குது, இவங்க கையில் ரிமோட் இருக்குது. இந்த விஷயம் போயிட்டே இருக்குது மொசாதுக்கு. சிசிடிவி மொசாதுக்கு போயிட்டே இருக்குது. அப்போ நான் இவங்களுக்கு காசு கொடுக்கணும் சும்மா இல்லை. அப்போ இவங்க பெட்டுக்கே பாம்பு வைக்கிறதுலேருந்து, எந்த பாம்பு, இந்த ரெண்டு நம்பர் தான் செய்கிறாங்க. ஒருத்தரோட வெளியில் நிற்கலாம், அடுத்தவர் பெட்ரூம் போகிறார், இதை பொறுத்துறார், ரிமோட் கண்ட்ரோலோட வெளியில் வர்றார். அதெல்லாம் மொசாது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் மொசாதுகிட்ட இருந்து வேலையாச்சுன்னு உயிர் போனாலும் இவங்களுக்கும் தெரியும். வந்தாச்சு, மொசாதுடைய கமாண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. 4:30 விட்டு சாயந்தரம் நைட்டு டின்னர் முடித்து ஹனன்யா பேசி படுக்கிறார். நல்ல டீப் ஸ்லீப்னு தெரிகிறது. ஏன்னா இவங்களுடைய சீக்ரெட் கேமராவில் தெரிகிறது. இஸ் மொசாதில் இன்ஃபர்மேஷன் போகுது. எஸ் டிட்டோனேட். உடனே ப்ரெஸ் பண்ணுறாங்க, டப்னு வெடிச்சுது. ஏன் அந்த சின்ன பாம்பு 3 inch by 6 inch பாம்பு வைக்கணும்? ஏன்னா அந்த பில்டிங்க்கு அவ்வளோ சேதம் வரக்கூடாது. அது பக்கத்து ரூமில் அமாசனுடைய 100 liter இருக்குது. அவர் இரானிலே இருக்கிறார். இவர் எப்படி கத்தலில் இருக்கிறாரோ அதே மாதிரி அவர் இருக்கிறார். மற்ற லீடர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த பில்டிங்கில். யாருடைய உயிருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. நம்முடைய டார்கெட் ஹனியா தான். அதுக்கு தான் அந்த மாதிரி சின்ன பாம்பு பண்ணி ஈஸியாக உள்ளே கொண்டு போக முடியும் இல்லைங்களா? கொண்டு போய் வச்சாச்சு. அந்த ரெண்டு பேரும் நார்த்தன் யூரோப்பில் போயிட்டாங்க. அவங்கள தொட முடியாது. அவங்க ஃபேமிலியோடு போயிட்டாங்க. இதுதான் மொசாதுனுடைய விளையாட்டு. இது ஈரானுக்கு பெரிய ஒரு அடி ஆயிடுச்சு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இதோ நாங்கள் அது செய்வோம், இது செய்வோம், என்ன செய்வோம்னு. ஒரு புண்ணாக்கும் அவங்களால செய்ய முடியாதுங்க. நான் சொல்கிறேன் ஈரானுக்கு, ஈரான் கிட்ட இருக்கிற ஆர்மி டேங்கிலிருந்து, ஃப்ளைட் ஜெட், இந்த ஏர்ஃபோர்ஸ் ஏர்க்ராஃப்டிலிருந்து எல்லாம் அவுடேட்டட் ஆனது. T-72 தான் வச்சுருக்காங்க. T-72 ரஷ்யன் கொலாபரேஷனில் உண்டாக்கின, ஒரு காலத்தில் இந்தியாவில் 80s ஹையஸ்ட் லெவலில் இருந்த டேங்கு தான் T-72. அதுதான் இன்றைக்கும் ஈரானில் இருக்கின்ற ஹையஸ்ட் டேங்கு. ஆனால் இஸ்ரேல் கிட்டே இருக்கிறது ஹை டெக்னாலஜி டேங்கு. அதெல்லாம் எங்கேயோ போச்சு. ஒன்று. ரெண்டாவது, ஈரான் கிட்ட இருக்கிறது இன்னும் மிக் வச்சுருக்காங்க அவங்க. அதனால தான் புட்டின் கிட்ட ஷுக்கோய் கேட்டாங்க. ஷுக்கோயின்றது நம்ம கிட்ட இருக்கிற மிராஜ் 2000 ஈக்குவல். ஷுக்கோய் இப்போ ரஃபேல் வாங்கியிருக்கிறோமே அதுக்கு ஈக்குவல் கிடையாது. ஷுக்கோயின்றது மிராஜ் 2000 ஈக்குவல். அதுவே நம்ம இந்தியாவில் அப்டேட்டட் ஆகிடுச்சு. அதனால தான் ரஃபேல் நம்ம இது வாங்கினோம். அதில் BJP கோல்மால் பண்ணியிருக்காது, வேறு விஷயம். நம்ம இப்போ அதெல்லாம் பேசிச்சுன்னா வீடியோ ரொம்ப பெருசாக, ஏற்கனவே வீடியோ பெருசாக இருக்குது. அப்போ ஷுக்கோய் கேட்ட உடனே புட்டின் சொன்னார், இல்லை இது கொடுக்க முடியாது. ஏன்னா இதை வச்சும் இஸ்ரேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இஸ்ரேல்கிட்ட F-14, F-16, F-35 இருக்குது அமெரிக்காது. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஷுக்கோய் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது பண்ணி இஸ்ரேல் சிவிலியன் சத்தாச்சுன்னா மொசாதும் இஸ்ரேல் கவர்மெண்ட் இருக்கிற சூடுனால ஈரானே மேப்பில் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுடைய பவர் என்னன்னு ஈரானுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அதனால் ஷுக்கோய் ஏர்க்ராஃப்ட் கொடுக்கறதுக்கு புட்டின் மறுத்துட்டார். ஒரு விஷயம், ஆனால் ஈரான் கிட்ட இருக்கிறது என்னென்னா ட்ரோன்ஸ் அதிகமாக இருக்குது. இஸ்ரேல் கிட்ட இல்லாதோட அதிகமாக ஆள் இல்லா விமானம், அதான் ட்ரோன்ஸ். அது கொண்டு போ, அது நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் இஸ்ரேல் பயந்தவங்களும் கிடையாது. அப்புறம் ஈரான் யாரை வச்சு இதை பண்ண பார்க்குறாங்கன்னா இஸ்புல்லாவை வச்சு பண்ண பார்க்குறாங்க. இஸ்புல்லா கிட்ட இருக்கிறதும் கிட்டத்தட்ட அவுடேட்டடான நிறைய விஷயங்கள் தான் இருக்குது. ஏன்னா இஸ்புல்லா வந்து ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்களே தவிர சொந்தமாக இதுமே அவங்க செய்கிறவங்கள அல்ல. அவங்க டேங்கெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ட்ரோன்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ், ஹைப்பர்சோனிக் மிசைல் ஒரு 10 வச்சுருக்காங்க, இல்லை ஒரு 20 வச்சுருப்பாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஒன்றுமே கிடையாது. அது இருக்கிற அந்த ஆர்சனிக் டிப்போவை அவங்க அழிச்சிருவாங்க. ஆகையினால் இஸ்ரேல் எச்சரிச்சிருக்கு. இஸ்புல்லானுடைய லீடர் அசன் நஸ்ருல்லா இருக்கிறதுலையும் அதே நேரத்தில் ஈரான் கம்யூனிட்டிலும் சொல்லியாச்சு,
உங்களுடைய அட்டாக்கினால் எங்களுடைய சிவிலியன்ஸுங்க சத்தாச்சென்றால் அப்புறம் நடக்கிறதே வேறு. லெபனான் இல்லாமல் பண்ணுவோம். ஏன் லெபனான் விஷயத்தை பண்ணுவோம் என்று அமெரிக்கன்ட்டு சொல்லியாச்சு? ஏன் லெபனான் விஷயத்தை அமெரிக்கன்ட்டு சொல்லணும்? ஏன்னா லெபனனுக்கு அமெரிக்கானுடைய சப்போர்ட் இருக்குது, லெபனன் கவர்மெண்ட்டுக்கு, இஸ்புல்லாக்கல்ல. அப்போது அமெரிக்கா சொன்னதுனால தான் இரானியும் இஸ்புல்லாவையும் இஸ்ரேல் தொடாமல் வச்சுருக்காங்க, வெயிட்னு. ஏன்னா அமெரிக்காவில் இப்போ எலெக்ஷன் நடக்குது, அப்போ அவங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தேவை. அதுக்கு தான் டெமோக்ராட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரிப்பப்ளிக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா, சவுத் கரோலினா செனட்டர் லின்சே கிரஹாம் என்றவர் சொல்கிறார் அவங்களுடைய பார்லிமெண்ட்டில், அதாவது செனட்டில், இஸ்ரேலுக்கு தன்னுடைய நாட்டை பாதுகாக்கும்படிக்கு எந்த நாட்டிலையும் யாரையும் எப்போ வேணாலும் கொல்லக்கூடிய அதிகாரம் உண்டு தங்களுடைய பாதுகாப்புக்கு. தங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற எந்த நாட்டையும் நாட்டு தலைவர்களையும் எப்போ வேணாலும் கொல்றதுக்குள்ள உரிமை இஸ்ரேலுக்கு இருக்குதுன்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், ரிப்பப்ளிக்கன் செனட்டர். அதுக்கு அமெரிக்கா வாயே திறக்கலை. ஏன், கமலா ஹாரிஸ் பேச வேண்டியது தானே, வாயே திறக்கலை. ஏன்னா இப்போ அதுக்கு வாய் திறந்தாச்சுன்னா ஏற்கனவே உலகமெங்கும் இஸ்லாம் விரோதம் பெருகிட்டு இருக்கு, அது பிறகு சொல்லுவோம். ஆகையினால் ஈரான் ஒன்றும் செய்ய முடியாது, இஸ்ரேலில் தொட முடியாது. தொட்டாச்சுன்னா சுண்டக்காய் கொடுத்து வெண்டக்காய் வாங்குற மாதிரி ஆகிடும். இதை தெரியாமல் இங்கே இருக்கின்ற தமிழ் ஊடகங்கள், ஜீவா டுடே, என்னென்னமோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாயில் அந்த பேர் வந்தது, அதில் ஒரு சிலர்கள் ஃப்ரண்ட்லைனுடைய எடிட்டராக இருக்கின்ற யார், இவர் உமாபதி, அப்புறம் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறார், புத்தகம் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, இவங்கெல்லாம் உக்காந்துட்டு தலையில் மூளை இல்லாமல் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, ஹிட்லர் எப்போ பங்கர் செஞ்சாங்கன்னு தெரியுமா? ரஷ்யன் ஆர்மி ஜெர்மனை பிடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் பங்கர் செஞ்சார், பங்கருக்குள்ளே போயிட்டார். முசோலின் எப்போ பங்கர் செஞ்சார், தான் தோல்வி அடையப்போறன்னு பங்கர் செஞ்சார். அதே மாதிரி தான் நெத்தன்யாகவும் பங்கர் செஞ்சுருக்கு, எதுக்காக தான் தோற்கடிக்க போகிறேன்னு நினச்சி காப்பாற்றும்படிக்கு பங்கர் செஞ்சுருக்கான். முட்டாளுங்களா, எல்லா நாட்டு அதிபர்களும் பங்கர் செஞ்சுருக்கு, ஒயிட் ஹவுஸ்லேயே பங்கர் இருக்குது, புரியுதா? இந்தியாவில் தான் பங்கர் இல்லை, எந்த யூரோப்பு நாடு பிரதமர் பிரசிடென்ட்டுங்க இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் பங்கர் இருக்குது. திடீர் ஒரு எமர்ஜென்சி வந்தால் போய் தங்களை பாதுகாக்கும்படிக்கு எந்த நாட்டிலையும் இருக்குது, இந்தியாவில் இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ செஞ்சது இல்லை அந்த பங்கர், எப்பவுமே இருக்குது, இருக்கிறதே குட்டி நாடு இஸ்ரேல். உடனே இப்போ செஞ்சாரா அவர் நம்ம தொடர் நடங்கு தான், ஒரு தொடர் நடங்குகளும் இல்லை, தொடர் நடங்குறது கம்பெனிக்கு என்னடா தெரியாமல் வாக்கம் விட்டோம். இப்போ அவங்க இருக்கிற சூட்டில் அவங்கள தொட்டாச்சுன்னா நம்மளை வாஷ் அவுட் பண்ணிவிடுவாங்களே. 86 நடந்தது குமைனி கமைனிக்கு நல்லா தெரியும், சதாம் ஹுசேன் பீரியடில் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறது நியூக்ளியர் பிளான்டே அவுட்டு, பிளான்டே அவுட்டு, யாருக்கும் தெரியாமல் பூமி கீழே 8 கீழே செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் அந்த விஷயத்தே டச்சப் பண்ணலை சதாம். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஆரம்பித்தாங்க, அவ்வளோதான், வந்துடுச்சு நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லலாம், அவ்வளோதான், அதுக்குள்ளே சதாம் போயாச்சு. இப்போ இவங்களுக்கு பயம், ஏன்னா ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்டுங்க எல்லாம் அப்படியே டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க மொசாத். இப்போ ஒரு செய்தி வருகிறது, ஈரான் இந்த நியூக்ளியர் சயின்டிஸ்டுங்களை பயங்கரமாக ஒரு தனித்தனியாக ஒளிப்பிடங்களில் பாதுகாக்கிறாங்க. ஏன்னா வெளியில் வந்தாச்சுன்னா மொசாத் கொண்டுடுவாங்களோன்ற பயம் ஈரானுக்கு, அது பாதுகாக்கும். ஏன்னா 4000 மேலே மொசாதுடைய உளவாளிகள் ஈரானில் இருக்கிறதாக தகவல் வந்தாச்சு. ஈரான் பயப்படுறாங்க, யாரை போய் நம்ம நம்புறது? இன்னொரு ரிப்போர்ட் வருகிறது பிரியமானவர்கள், ஐஆர்ஜியில் ஈரான் ரெவல்யூஷனரி கார்டில் 50% மேலே இருக்கின்ற சோல்ஜருங்க அமெரிக்காக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, யுத்தமே வேண்டான்னு சொல்கிறவங்க. அதே மாதிரி தான் அந்த அல்சா அல்மாட்டிக்கு செக்யூரிட்டி யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒயிட் பழப்புக்குன்னு வேலை செய்கிறாங்களே தவிர நாட்டு பக்தியோட வேலை செய்யலாம் அவங்க. ஈரான்லேயே 60% மேலே இருக்கிற 60-70% ஜனங்களுக்கு இஸ்லாமே வேண்டான்றாங்க, ஸ்திரீகளெல்லாம் ஹிஜாபை தூக்கி எரிஞ்சு எரிக்கிறாங்க, குரானை எரிக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், பிறகு இந்த விஷயத்த சொல்கிறேன், உலகத்துக்கே கேடான ஒரு புத்தகம் குரான். ஏன்,
இந்த தீவிரவாத கூட்டங்கள் எல்லாம் எதை வாசிக்கிறாங்க, எதை பின்பற்றுறாங்க? குரானை. அங்கதான் சொல்லியிருக்கு, சொல்லியிருக்கு என்னது, காஃபிர்களை கொல்லுங்கன்னு. கிறிஸ்தவ ஒன்று தான் சொல்லியிருக்கு, சத்ருவ நேசின்னு. அதுதான் சாத்தானுக்கும் பிடிக்கல, புரியுதுங்களா? மிஷினரிகளுடைய பாடுகள், அவர்கள் பெற்ற கஷ்டங்கள், வேதனைகள், அவர்கள் இழந்தது, இதெல்லாம் சிந்திக்கணும். எந்த ஹிந்துக்களும் அதெல்லாம் செய்யலை, எந்த சாமியாரும் அது செய்யலை, எந்த பிராமணனும் செய்யலை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், என்னது, ஃபென்க்யூக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, முல்லை பெரியார் டேம் கட்டினவர், அவர் பிராமணனா இல்லை ஹிந்துவா இல்லை இஸ்லாமியனா? ஒரு கிறிஸ்துவ விசுவாசி. அவர் ஜனங்கள் மேல் இருக்கின்ற தன்னுடைய கருணை, தன் மனைவியுடைய நெக்லஸும் மனைவி வீட்டிலிருந்து கிடச்ச சொத்தும் தன்னுடைய சொத்தும் எல்லாம் விற்று தான் அந்த சொந்த பணத்தில் கட்டினானா அது, முல்லைப்பெரியார் அணை. ஒரு பேருக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்தவம் தான் அது, அதுதான் கிறிஸ்தவம். ஆகையினால் இந்த இஸ்லாம் வெறுக்கிறாங்க. 6 நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அரபு நாடுகள். யார் யார்? சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், யுஏஇ, ஈஜிப்ட், ஜோர்டான். எங்களுடைய நாட்டுக்கு மேலே, எங்களுடைய அந்த வானத்தில் ஈரானுடையதோ யமனுடையதோ ஒரு ஃப்ளைட்டோ இல்லைன்னா ராக்கெட்டை போயாச்சுன்னா நாங்கள் சுட்டு வீழ்த்திடுவோம். நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அப்ரஹாமிக் அக்கோடல் நிற்கிறாங்க அவங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சிடுச்சு, ஈரான் வந்து தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஹூத்திகளுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் ஹமாஸுக்கெல்லாம் இவங்க தான் உலகத்துக்கே தெரிஞ்சாச்சு. அதனால தான் உலகம் வாய் மூடிட்டு இருக்கு. எங்கே போயாச்சு டர்க்கியினுடைய பிரசிடென்ட் எர்டோகன்? எங்கே இருக்கிறார்? ஏதோ நாங்கள் அப்படி பண்ணி இப்படி ஒன்றும் பண்ணலை. எர்டோகனுக்கும் வான் பண்ணியாச்சு நத்தன்யாகு. இதில் நீ தலை போட்டு அங்கே ஏதோ ஸ்பார்க் நடந்ததுன்னா அப்புறம் நடக்கிறது வேற, வாய் திறக்கலையே. இதெல்லாம் தெரியாமல் இங்கே இருக்கின்ற கொஞ்சம் பா 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 பேன்றாங்க கொஞ்சம் பேர். ஏன்னா அவங்கள இஸ்லாமியர் சப்போர்ட் கிடைக்கணும்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாம் இஸ்லாமியர்களை நானும் நேசிக்கிறேன். ஏன்னா விசுவாசத்தின்படி இல்லை, நம்மை போல் அவர்களும் இந்த மண்ணின் மக்கள் தான். நமக்கு இருக்கின்ற உரிமை அவங்களுக்கும் இருக்குது. மத விசுவாசத்தின் ஒரே அடிப்படையில் வேறே தவிர, அரசியின்படியும் சட்டத்தின்படியும் எல்லாம் நாமும் அவர்களும் ஒன்று தான். ஆனால் இந்தியா விட்டு வெளியில் பிச்சரே வேற, உலகத்துக்கே விஷம் இஸ்லாம் என்பது. அந்த சாத்தானுடைய மகனான அந்த முகமது நபி என்ற ஃப்ராடுனால் எழுதப்பட்ட காட்டரபிகள் 6 நூற்றாண்டில் செய்த மனிதத்தன்மை இல்லாத வாழ்ந்த அந்த சட்டத்தை தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க, ஷரியத்துன்னு சொல்லிட்டு. அதை நான் எதிர்க்கிறேன். இந்தியாவுக்கு வெளியில், இந்தியாவுக்குள்ளே இல்லை. இப்போ இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. யூரோப்பெல்லாம் இஸ்லாம் விருத போராட்டம் நடக்குது. இப்போ உதாரணம் கடைசியை சொல்லி முடிக்கிறேன், பிரிட்டன் நடக்கிறது என்ன, இஸ்லாம் விருதம் தானே. ருவாண்டாவிலிருந்து வந்த அப்சல் என்றவன், 18 வயசு பையன், 3 பெண் குழந்தைங்களை கருணை இல்லாமல் குத்து கொண்டுட்டான். ஆனால் இப்போ நான் சொல்கிறாங்க அப்சல்ன்றது முஸ்லாம் இஸ்லாம் அல்லன்றாங்க. பேர் கட்டலை தெரியுதா இல்லையா? வெடிச்சது பாருங்கள். இப்போ ஒரு கலவரம் 38 சிட்டியில், ஆனால் நல்ல வேலை அது பயங்கரம் வெடிக்கலை. அதுக்குள்ளே இமிக்ரேஷன் டிஃபென்ஸ் லீக் என்ற ஐடிஎல் என்ற ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குது பிரிட்டனில், அவங்க வந்து களத்தில் இறங்கினாங்க. அதனால் அந்த ரைட் விங், இந்த இமிக்ரன்ஸ் எதிர்த்து நிற்கின்ற அந்த அந்த போராட்டம் நின்று போச்சு. அவ்வளோதான் விஷயம். ஏன்னா இமிக்ரன்ஸ்ன்றதில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்தியன்ஸுங்க இருக்கிறாங்க, அதில் ஹிந்துஸுங்க இருக்கிறாங்க, கிறிஸ்டின்ஸுங்க இருக்கிறாங்க, பல மொழி ஆட்கள் இருக்காங்க, பல தேசவாசிகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர்களுடன் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அதுதான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். யார்? ஐடியல். இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க, ஆனாலும் நேற்று மறுபடியும் கலவரம் பிடிச்சிருக்குன்றாங்க. பார்க்குற இஸ்லாமியர்களெல்லாம் அதுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஏன்னா இவங்க எந்த நாட்டில் போங்க, கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க, அப்புறம் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு எந்த நாடு இவங்களை துரத்திட்டாங்களோ அந்த நாட்டிலிருந்தே இமாமுங்களை கொண்டாந்து இங்கே வச்சு அப்புறம் அவன் சொல்கிற சட்டத்துக்கு வணங்கி அந்த நாட்டை சூறையாட பார்ப்பாங்க. இதுதான் பிரிட்டன்லையும் நடந்தது, இதுதான் அமெரிக்காலையும் நடக்குது. பட் இப்போ யூரோப்பெல்லாம் அதை நல்லா புரிஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தது மேக்ரோன் தான், ஃப்ரான்ஸினுடைய அதிபர். இப்போ யூரோப்பெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு நோ விசா, அதாவது அசைலம் சீக்கர்ஸுக்கு நோ விசா, அதாவது என்ன சொல்கிறது, அகதிகளாக போக முடியாது, ரெஃப்யூஜியாக போக முடியாது. பிரிட்டனும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிரியமானவர்களை, இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ கடைசியாக நான் சொல்கிறேன், இந்த யுத்தங்களும்
யுத்த செய்திகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது ஒருபோது நிற்காது. வேணால் விரலை போட்டு ஆட்டலாம், சும்மா கிச்சு கிச்சம் மூட்டலாம். இஸ்ரேலை கிச்சு கிச்சம் மூட்டுவாங்க, பலார் பலார்னு அடிப்பாங்க, அடி வாங்குவாங்க. அப்புறம் அந்த யுத்தம் வேறு விதத்துக்கு போயிடும். உலகமெங்கும் போராட்டம் சொல்லிக்கொண்டே வருகிறேன். இது மூன்றாவது உலக போராக வராது. ஏன்னா வந்துடுச்சுன்னா உலகத்துக்கு தெரியும் எந்த நாட்டுக்கு இதில் நன்மை இல்லைன்னு. ரெண்டாவது உலக போர் போல எல்லாம் இப்போது நான் உலகம் அழிஞ்சிடும். அப்போ எந்த நாட்டும் இந்த யுத்தத்தை சப்போர்ட் பண்ணாது. ஆனால் உள்கலவரங்கள் வெடிக்கும். எப்படி யூரோப்பு இஸ்லாம் யுத்தம், இப்போ பிரிட்டன், அதே மாதிரி உக்ரைன் ரஷ்ய யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. உக்ரைன் மேலோங்கி கொண்டு வருகிறது. இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், ஹமாஸினுடைய சின்வாரும் அதே போல் ஹிஸ்புல்லாவினுடைய நசரு ஹசன் நசருல்லாவும் நாலு அண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். டார்கெட் பண்ணியாச்சு அவங்க. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு டமார் எலிமினேட் பண்ணிடுவாங்க. பிரச்சனைகள் எழும்பும், கலவரங்கள் எழும்பும், உலகமெங்கும் பிரச்சனை வரும். சமீபத்தில் சமீபம் நாளைக்கு அல்ல, ஒருவேளை அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கலாம். அதுக்கிடையில் இஸ்ரேல் ஜனங்களுடைய மூன்றாவது தேவாலயம் கட்டப்படலாம், போராட்டம் மறுபடியும் பெருகும். அப்பொழுதுதான் சமாதானக்காரன் என்று சொல்லி அந்தி கிறிஸ்துவன் வருவான். எச்சரிக்கையாக இருங்கள். அப்புறம் நடக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏழு வருஷம் சைன் உடம்படி கையெழுத்து போடுவான், மூன்று வருஷத்தில் அது இதாகிடும், அவங்க கேன்சல் பண்ணுவான். அப்புறம் வெளிப்பாடு புதல் சொல்லப்படுதில்ல, உபதிரவ காலம் மக உபதிரவ காலம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமானவர்களை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதிலிருந்தெல்லாம் தப்பிக்க வேணுமா? இந்த உபதிரவ காலத்தில் மக உபதிரவ காலத்தில் சிக்காமல் இருக்க வேண்டுமா? ஒரே வழி, நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனை சிருஷ்டித்து மனிதனுடைய பாபசாபத்திலிருந்து விடுதலை செய்யும்படி மனிதனாக பூமியில் வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மனிதனுக்காக பலியான ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. மற்ற தேவர்கள் எல்லாம் பெண்களுடன் உல்லாசமாக இருக்கிறதுக்கும் கீழ் ஜாதிகளை கொள்வதற்கும் வந்தவர்களை தவிர தாங்கள் பலியாகும்படி வந்ததல்ல. கிறிஸ்து என்ற அவர்தான் மெய்யான தேவன், அன்பின் சின்னம் அவர்தான். தன் சிநேகிதனுக்கு ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் பெரிய சிநேகம் இல்லை, அன்பு இல்லை என்று சொல்லி சிலுவையில் பலியாக செய்து காண்பித்தவர். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உபதிரவத்திலிருந்து காப்பாற்றப்படலாம். அவர் மறுபடியும் வருகிறார், மத்தியாகாயத்தில் வருகிறார். வருகின்ற நாட்கள் சமீபம். பிரியமானவர்களே, சிந்தியுங்க, செயல்படுங்க. இயேசு உங்களை எல்லாரும் நேசிக்கிறார். மறுபடியும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.